ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சூப்பை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, இந்த சூப்பு வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மழை காலத்தில் நமக்கு வரக்கூடிய சளி, ஜுரம், இருமல், தும்மல் எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரு அருமருந்து தாங்க இந்த தூதுவளை. அதோடு மட்டும் இல்லாமல் கண்ணில் ஏற்படக்கூடிய கண்வலி, கண் எரிச்சல் போன்றவற்றையும் இது வந்து நீக்கக்கூடிய ஒரு அருமருந்தாகவும் இருக்குதுங்க. இப்போ தூதுவளை சூப் வைக்கிறதுக்கு நம்ம தூதுவளையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு மிக்சி ஜார்ல பூண்டு, மிளகு, இஞ்சி, ஜீரகம், அப்புறம் ஒரு சின்ன மஞ்சள் துண்டு அதோட சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சு விழுதா எடுத்துக்கலாம். இப்போ விழுது வந்து அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக தான் அரைக்கணும். இப்போ வந்து இது கூட வந்து நம்ம தண்ணியை சேர்த்து நம்ம சூப்புக்கு தேவையான தண்ணியை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம தக்காளியை எடுத்து நம்ம அதையும் அரைச்சி விழுதா எடுத்துக்கலாம். ஒரு வீட்டில் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு தக்காளி வீதம் வந்து நம்ம எடுத்து அரைச்சிக்கணுங்க. சூப்புங்கிறதுனால தக்காளி வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இது கூட நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து, கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலக்கி விட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து அடுப்பில் வச்சு சுட வைக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கு பிறகு நல்லா கொதித்ததுக்கு பிறகு தான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க தூதுவளையை அது கூட சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ தூதுவளை சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு இப்போ இதில் தேவையான அளவு லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ லெமன்லாம் நல்லா சேர்த்ததுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணால் போதுங்க. இப்போ அவ்வளோதாங்க. இப்போ வந்து சுட சுட அருமையான இந்த மழைக்கு ஏற்ற சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை பசங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா ஆற வச்சு கொடுக்கணும். இதை வந்து தனியாகவும் குடிக்கலாம், இல்லை வந்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அந்த கீரையும் வந்து கொஞ்சம் முள்ளாக இருக்கும், அதை பார்த்து அந்த முள்ளை எடுத்துகிட்டு அந்த கீரையும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பு வந்து கண்டிப்பாக என்ன போலவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தகவல்களை தரக்கூடிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்.